ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாது சிசி கிச்சன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய சேனல்லேருந்து பீர்க்கங்காய் பொரியல் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறீங்க. இந்த முறையில் பண்ணிங்கன்னா சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். புளிக்குழம்பு, சாம்பார், ரசம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் இது வந்து தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனல் லைக் பண்ணனா லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு, அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்த்துக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஹாஃப் கேஜி பீர்க்கங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா தோலை சீவிக்கலாம். இந்த தோல் வந்து துவையல் அரைக்கலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வீடியோ இன்னொரு நாள் நான் போடுறேன். இப்போ ரெண்டு பீர்க்கங்காவும் தோலை சீவி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது, இந்த அளவுக்கு பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி செதுக்கி வச்சுருக்காது, சேர்த்திக்கலாம். பத்து பல்லு பூண்டு சேர்த்திட்டு குற குறை நரைச்சிக்கலாம், நைஸாக வேண்டாம். இது மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சாதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது கூட ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், கருவேப்பில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்திட்டு வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து தான் நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுவும் கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போகணும், அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சு பீர்க்கங்காவை சேர்த்திக்கிறேன். பீர்க்கங்காவை சேர்த்திட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் விட வேண்டாம், அந்த மிக்ஸி கழுவிட்டு கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்திக்கலாம். ஏன்னா பீர்க்கங்காலே நிறைய தண்ணி விட்டு வரும். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி நல்லா பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வைக்கலாம். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். ஒரு கால் டம்ளர் அளவுக்கு, ரொம்ப வேண்டாம், கால் டம்ளர்னால் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வரும், அந்த அளவுக்கு போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுட்டு நம்ம வேக விடலாம். அப்பப்போ எடுத்து கலந்து விட்டுக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிக்கும். பீர்க்கங்காலேயே நிறைய தண்ணி விட்டு வர்றதுனால கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்தக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. இந்த தண்ணியெல்லாம் இழுத்து வரணும், அதனால் அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மூடி வச்சுட்டு வேக வச்சா கூட அப்பப்போ மூடி எடுத்துகிட்டு இது மாதிரி கலந்து விட்டுக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிக்கும். பொரியல் அடி பிடிச்சதுன்னா நமக்கு கசந்து போயிடும், சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்காது. அடி கனமான பாத்திரம் வச்சிட்டோம்னா அடி பிடிக்காமல் வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன், தண்ணியும் கொஞ்சம் அளவுக்கு இழுத்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கிறேன். நீங்கள் தேங்காய் துருவல் வேணுன்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்திக்கலாம். தேங்காய் துருவல் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துனோம்னா சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் துருவல் சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுக்கணும். அப்போ தான் வந்துட்டு தேங்காயும் வெந்துட்டு நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட பீர்க்கங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆற வச்சுட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த பீர்க்கங்காய் பொரியல் நான் ட்ரையாக பண்ணல, ட்ரையாக பண்ணோம்னா சாதம் பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்காது, அதனால் கொஞ்சம் தண்ணியாக பண்ணியிருக்கேன். அப்போ சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மெத்தடில் பீர்க்கங்காய் பொரியல் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் மாது சிசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்த்துக்கலாம். நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.